ஆங்கில புத்தாண்டு பிறப்பை நாடு முழுவதும் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கொரோனா கட்டுப்பாடுகளால் சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டம் கலையிழந்து காணப்பட்டது. எனினும் கோவில்கள் தேவாலயங்களில் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு வழிபாட்டில் திரளானவர்கள் பங்கேற்றனர். 2022 ஆண்டை வரவேற்க மக்கள் தயாராகி வந்த நிலையில் கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இதனால் வழக்கமாக கொண்டாட்டங்கள் களைகட்டக்கூடிய மெரினா கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. பொதுமக்கள் வீடுகளிலேயே அமைதியான முறையில் புத்தாண்டை கொண்டாடினர். நள்ளிரவு 12 மணி ஆனவுடன் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து ஹாப்பி நியூ இயர் என்று முழக்கி புத்தாண்டை வரவேற்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு குடியிருப்பில் மக்கள் கேக் வெட்டி புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். காவல் கூடுதல் ஆணையர் கண்ணன் தலைமையில் மெரினா கடற்கரையில் போலீசார் கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர். விபத்தில்லாத புத்தாண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கோம். பி சேஃப் வெல் செலிபிரிட்டி அப்படின்ற கான்செப்டில் தான் வந்து பந்தோபஸ்த் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக அதுமாதிரி புத்தாண்டில் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் வரும். ஒன்று வந்து என்னென்னா ட்ரங்க் அண்ட் டிரைவிங், அதில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகும், பைக் ரேசிங் இருக்கும், அதில் வந்து நிறைய பேர் வந்து இன்ஜூர் ஆகிறதுக்கு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பெரிய அளவில் வந்து க்ரௌடு கேதர் ஆகும், அந்த பீச்சில் இல்லை மற்ற க்ரௌடு கேதரிங் பிளேஸில் க்ரௌடு கேதர் ஆகும், அதன் மூலயமா வந்து கொரோனா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் வந்து தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். கோவில்கள் தேவாலயங்களில் புத்தாண்டை ஒட்டி நள்ளிரவில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. சாம்தம் புனித தோமையர் பேரலயத்தில் 2021 ஆண்டிற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் 2022 ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் குறைந்த எண்ணிக்கையிலான மக்களே பங்கேற்று கூட்டு பிரார்த்தனை செய்தனர். நள்ளிரவு 12 மணி ஆனவுடன் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இருபத்திரெண்டுன்னு கொஞ்சம் நல்லா இருக்கணும், இந்த கொரோனா தொற்று கொஞ்சம் குறையணும், இந்த ஆண்டவர் தான் நம்ம வேண்டிக்க முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. அதனால் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்தையும் வேண்டிக்கணும், கொரோனா தொற்று கொஞ்சம் கம்மியாகணும், ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு. அதனால் 2021 வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அப்படியே போச்சு, இது ஆண்டவர் தொண்டர்ந்ததுனால போயிடுச்சு. இப்போ 2022னாச்சு மிக சிறப்பாக அமையணும் அப்படின்றதுனால ஒரு முழு நம்பிக்கையோடு வந்திருக்கோம். ஸோ அதனால எப்பயுமே சாந்தோம் சர்ச் தான் வருவோம். ஸோ இப்போ பூசைக்கும் சாந்தோம் சர்ச் தான் வந்திருக்கோம் நாங்கள். ஆண்டவர்னால நல்லா அமையணும், எப்படியாச்சு எல்லாருக்குமே நல்லா இருக்கணும். சென்னை மாநகரில் ஹோட்டல்கள், ரிசார்ட்டுகள், கிளப்புகள், கேளிக்கை விடுதிகள், பண்ணை வீடுகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. சென்னை மாநகரம் முழுவதும் 13,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் விதமாக மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர், நீலாங்கரை கடற்கரைகளில் வாகனங்கள் அனுமதிக்கப்படவில்லை. முக்கிய மேம்பாலங்கள், சாலைகளில் போக்குவரத்து போலீசார் 449 வாகன தணிக்கை மையங்கள் அமைத்து கண்காணித்தனர். கடற்கரையை ஒட்டிய சாலைகளான காமராஜர் சாலை, ஆர்கே சாலை, ராஜாஜி சாலை, அண்ணா சாலை, ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட சாலைகளில் இரவு 9 மணியிலிருந்து பொதுமக்கள் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. இரவு 11 மணிக்கு மேல் அத்தியாவசிய போக்குவரத்து வாகனங்களை தவிர தனிநபர் போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்ததால் சென்னை சாலையில் முழுவதும் ஆள் ஆரவரமற்று காட்சியளித்தது. குடிபோதையில் வந்த ஒரு சிலரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனால் சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டம் களையிழந்து காணப்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள முட்டுக்காடு சோதனைச் சாவடியில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடியவர்களை அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டுமே அனுமதி வழங்கினர்.
மதுரை காலவாசலில் உள்ள தனியார் குடியிருப்பு வளாகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. இந்த குடியிருப்பில் வசிக்கக்கூடிய 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் சிறப்பு அனுமதியின் பேரில் புத்தாண்டை கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டது. இதனையடுத்து குடியிருப்பு வளாகத்தின் உள்ளேயே மேடை அமைத்து கலை நிகழ்ச்சிகள் நடன போட்டிகள் நடத்தி புத்தாண்டை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர். மழை இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக இன்னைக்கு புத்தாண்டு வந்து எங்களுக்கு மிக உற்சாகமாக பிறந்திருக்கு. எல்லாருக்குமே மாஸ்க் கொடுத்து எல்லாருக்குமே சானிடைஸ் பண்ணி இன்னைக்கு நாங்கள் ஒரு கொரோனா பாதுகாப்பு நடவடிக்கையோடு இந்த புத்தாண்டு விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நள்ளிரவு 12 மணிக்கு உற்சவர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு தீபாராதனை பூஜை நடைபெற்றது. பிறகு தேவர் மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயார்களுடன் வெள்ளி மயில் வாகனத்தில் தங்க ஆபரணத்தில் எழுந்தருளினார். அப்போது அரோகரா கோஷங்களுடன் பக்தி பாடல்கள் பாடி பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். புத்தாண்டை ஒட்டி 2 டன் வண்ண மலர்களை கொண்டு கோவில் முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சேலம் அரிசிப்பாளையத்தில் சையதலி தெருவில் சில குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சரியாக 12 மணி அளவில் அனைவரும் சரவெடியை வெடித்து கேக் வெட்டி ஹாப்பி நியூ இயர் என்று ஒன்றாக கோஷமிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கடந்த ஆண்டு கொரோனா உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளான நிலையில் 2022 ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த மாதிரி வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்குதான். மற்ற ஆண்டுகள் மாதிரியும் 2022 ஆண்டும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான புத்தாண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு எல்லாம் நல்லா நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். கோவை டவுன் ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் தேவாலயத்தில் இரவு நேர சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. கொட்டும் பணியில் தேவாலயத்தின் வெளிப்புற பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் அமர்ந்து சிறப்பு திருப்பணி நிகழ்வில் கலந்து கொண்டனர். புத்தாண்டு பிறந்ததும் வான வேடிக்கைகளும் களை கட்டின. கடந்த 2 ஆண்டுகள் ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருந்ததுங்க. இந்த ஆண்டு வந்து கடவுள் கிருபையால் ரொம்ப சிறப்பாக போகணும்னு வேண்டிக்கிறேன். தமிழகத்தில் 1 முதல் 8 வகுப்பு வரை நேரடி வகுப்புகளை நடத்த வர 10 தேதி வரை